நாம மதுரம் நேயர்களுக்கு வணக்கம். காயத்ரி ஜபத்தை பற்றிய பதிவு என்பது சிறப்பு பதிவு. காயத்ரி ஜபத்தை ஏன் நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வருஷத்துக்கு ஒரு முறை 1000 முறை செய்கிறோம் என்பது பற்றி ஒரு அன்பர் முகநூலில் ஒரு கேள்வி பதிவிட்டிருந்தார். அதை வந்து சில பேர் கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். அதே சமயம் எனக்கு என்ன தோன்றியது, இப்படி ஒரு கேள்வியை கேட்டால்தான் நம்ம வந்து ஏன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுடைய அப்பா சொன்னார் தாத்தா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவதை விட நாம் இந்த விஷயங்களை ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்களுடைய குடும்ப வாத்தியார் அவர்களுக்கு நான் உடனே டெலிஃபோன் பண்ணி அவரை கேட்டேன். விஸ்வநாத கரம்பாடிகள் என்று அவர் காசியில் இருக்கிறார். அவரிடம் நான் கேட்டபோது அவர் சில தகவல்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அதோடு இல்லாமல் நான் இன்னும் பல அறிஞர்களையும் சமஸ்கிருதத்தில் புலமை உடையவர்களையும் கேட்டேன். அதை தவிர சுவாமி முக்தியானந்தா அவர்கள் எழுதிய ஓம் காயத்ரி சந்தியா என்கிற ஒரு புத்தகம், இது ஒரு அருமையான புத்தகம். நாம் எல்லோருமே படித்து காயத்ரியை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகம் அது. அந்த புத்தகத்தையும் படித்து நிறைய விஷயங்களை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இன்று இந்த பதிவினை போடுகிறேன். இப்போது காயத்ரி என்பது என்னவென்றால், இது ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம். நாம் எல்லாரும் பிறவி எடுக்கும் பொழுது இறைவனிடமிருந்து வருகிறோம், மீண்டும் இறைவனிடமே போகிறோம். நம்முடைய அந்த எவல்யூஷன் பாத் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இப்போல்லாம் சைக்காலஜிஸ்ட்லாம் கவுன்சிலிங் பண்ணும்போது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த எவல்யூஷன் பாத்தில் வந்து ஃபாலோயிங் த பாத் ஆஃப் எவல்யூஷன் ஃபார் ஹையர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம உபாசனை அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான் சமஸ்கிருதத்தில். நம்ம ரொம்ப பல வேர்ட்ஸ் வச்சு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ஒரு விஷயத்த சொல்கிறத ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். சமஸ்கிருதத்தில் உபாசனை அப்படிங்கிற ஒன்று சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, நம்ம இறைவனிடமிருந்து வந்திருக்கிறோம், மீண்டும் அந்த ஒரு பிளேனுக்கு போகணும் நம்ம. அப்போ எந்த ஒரு காரியத்துக்காக வந்திருக்கோமோ அந்த காரியத்தை நம்ம முடிக்கணும். அட் தி சேம் டைம் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும், நம்ம எந்த காரியத்துக்கு வந்தோம், நம்ம யாரிடமிருந்து வந்தோம், நம்மளுடைய உண்மையான தன்மை எது அப்படிங்கிறது. நம்மளுடைய உண்மையான தன்மை நம்ம மறந்து போயிட்டு இந்த உடல் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐடென்டிட்டியோடு நம்மளை வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டு அதை தான் நாமும் நினச்சின்னு அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பேர் அவித்யான்னு பேர். ஸோ இப்போ இந்த உலகத்துக்குள்ளே வந்துட்டோம்னா மாயையின் தாக்கம் நம்ம மீது வர ஆரம்பிச்சிடும். அந்த மாயையின் தாக்கத்திலிருந்து மீண்டால்தான் நம்ம வந்து நம்மளுடைய நமக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலையை கடமைகளை கரெக்டாக செய்து கொண்டு நாம் அடுத்த பிளேன் ஆஃப் எவல்யூஷன் ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுக்கு போக முடியும். ஹையர் லெவல்னு சொல்கிறதுனால அது பெருசு கிடையாது, அதில் சட்டிலாக இருக்கும் அது. ஆனால் அது நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது, அந்த எக்ஸிஸ்டன்ஸை சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சட்டிலாக இருக்கிறதோடு இல்லாமல் அதை வந்து நம்மளுடைய இந்திரியங்களை வச்சு நம்ம பார்க்க முடியாது. பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம சேலஞ்ச் பண்ணவும் முடியாது. இப்போ அந்த மாதிரி உபாசனை மார்க்கம்னு எடுத்துட்டோம்னா, அந்த உபாசனை மார்க்கத்தில் ரெண்டு வழி உண்டு. அதாவது எவல்யூஷனரி மார்க்கத்தில் போகணும், நான் பிரம்மனை பிரம்மத்தை அறிய வேண்டும், அந்த பரம்பொருளை அறிய வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு மார்க்கங்கள் உண்டு. ஒன்று பிரம்ம வித்தியன்னு சொன்னாங்க, இன்னொன்று ஸ்ரீவித்தியன்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்ம வித்தியில் நம்ம மந்திரங்களை உபயோகிக்கிறோம், ஸ்ரீவித்தியில் தந்திரத்தை உபயோகிக்கிறோம். பிரம்ம வித்தியக்கு ரிஷி பிரம்மா, பரபிரம்ம உபாசனை, காயத்ரி சந்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சந்த அந்த மீட்டரை ரிஷி ஆனந்த ஸ்ரீவித்தேக்கு வந்து ரிஷி ஆனந்த பைரவர், லலிதா தேவி தான் உபாசனை தெய்வம். அதை வந்து அனுஷ்டுப் சந்தகா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி பரிமாண வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இரண்டு சித்தாந்தங்கள் வந்து, ஒன்று துவைதத்தின் அடிப்படையில் வந்தது, இன்னொன்று அத்வைதத்தை அடிப்படையாக கொண்டது. துவைத சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து நம்ம மந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அத்வைத சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீவித்தியே உள்ளது. இப்போ நம்ம அந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது இந்த துவைத சித்தாந்தத்தின் அடிப்படை. துவைத சித்தாந்தம் என்பது என்னவென்றால், மாயையை நாம் மீற முடியாது, மாயையோடு நாம் சேர்ந்து இயங்கி மாயையோடு நாம் வந்து இயைந்து அந்த மாயை போக்குற போக்கிலே போய் நம்ம வந்து அதோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு தான் நம்ம வந்து இறைவன் அப்படி இறைவனுடைய சாநித்தியத்தை அடைய முடியுமே ஒழிய இறைவனுடன் நம்ம இரண்டரை கலக்கவே முடியாது. ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு தான் அப்படிங்கிறது எப்போவுமே இந்த துவைதத்தோட பிரின்சிபல்.
அதே மாயையே மீற முடியும், மாயையை வந்து நாம் மீறி இறைவனோடு இரண்டரை கலக்க முடியுங்கிறது அந்த அத்வைத சித்தாந்தம். இதில் வந்து ரெண்டுத்துலேயும் இந்த கொள்கைகள் வேறுபாடு இருந்தாலும் காலம் காலமாக வந்து இந்த இதுக்குமே ரெண்டுத்துக்குமே அடிப்படையான நம்மை விட மிஞ்சின ஒரு பரம்பொருள் இருக்கிறது, அளப்பரிய சக்தி ஒன்று இருக்கிறது என்கிற அந்த சித்தாந்தத்தை அடிப்படை இதுக்கு ரெண்டுத்துக்குமே. ஆனாலும் காலங்காலமாக இவர்கள் வந்து ஒருத்தரை மதித்து ஒருவருத்தரை ஒரு நேசித்து அந்த அத்வைத ஞானிகள் அத்வைத சித்தாந்திகள் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம வந்து இந்த காயத்ரி பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். இது ஏன் 1000 ரூபா செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி செல்லும்போது, அதாவது துவைத சித்தாந்தத்தில் காயத்ரி மந்திரம் எப்படியோ அதே போல் அத்வைத சித்தாந்தத்தில் ஸ்ரீவித்யா மந்திரம் பஞ்சதசாட்சரி என்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம் 4 தடவை சொல்கிறதுக்கு ஒரே 1 தடவை பஞ்சதசாட்சரி சொன்னால் போகும். ஆனால் அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும், அந்த பஞ்சதசாட்சரி எடுத்துட்டு அதை செய்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த துவைத்தத்தின் அந்த பாதையில் நம்ம போயிருக்கணும், முன்னாடியே போயிருக்கணும். ஏதோ பல பல ஜென்மங்கள் எடுக்கிறோம் நம்ம, நம்மளுடைய எவல்யூஷனுக்கு வந்து பல 100,000 வருஷங்கள் ஆகின்ற அதில் வந்து நம்ம வந்து துவைத்தம் வந்து ஒரு பாத்வே, அத்வைத்த நிலைக்கு போவதற்கு துவைத்தம் வந்து ஒரு வழிதான். அதனால் இது ரெண்டும் வேறு வேறு என்பது கிடையாது. இது செகண்ட் ஸ்டாண்டர்ட், அது தேர்ட் ஸ்டாண்டர்ட், அது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல்லையும் வெளிப்படையாக தெரியாது நமக்கு. ரொம்ப ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் இது வந்து ஒன்று ஒன்று எய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கிறது தெரியுது. இப்போ வந்து ஆதிசங்கரர் வந்து சௌந்தர்யில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த துவைத்தத்தை அத்வைத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து விஷ்ணு சாயுஜம் இருந்தால் தான் சிவசாயுஜம் கிடைக்கும், சிவசாயுஜம் இருந்தால் தான் அம்பாளுடைய உபாசனைக்கு நம்முடைய மனம் ஈடுபடும் என்பது தான் அவர் அதில் கூறுகிறார். இப்போது அடுத்தபடியாக இப்போது 2.5 கலத்தல் என்று ஆகிவிட்டது. அந்த 2.5 கலத்தல் துவைத்தம் அத்வைத்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்க்குறோம். அம்பாளும் சிவனும் 2.5 கலக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் நேரம் ஒரு 1 செகண்ட் வந்து தான் அர்த்தநாரி அப்படிங்கிறது தெரிவாங்க. ஸோ இப்போது இதெல்லாம் இந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் தான் அடுத்தது இப்போ காயத்ரி ஜபத்தை போகிறோம். இந்த காயத்ரி ஜபம் ஏன் செய்ய வேண்டும் 1000 ரூபாய் அப்படிங்கிற போது நம்ம உடனே என்ன பண்ணணும், இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் அப்ளை பண்ணலாம். 6WH சொல்லுவோம், அதாவது எதை நீ பண்ணினேனாலும் ஹூ வென் வை வேர் வாட் விச் ஹவு அப்படிங்கிற கேள்வியை கேளு, கேள்வி கேட்காமல் பண்ணாத அப்படிங்கிறது தான் அந்த பிரின்சிபல். இது வந்து ஒரு தவறே கிடையாது. இது எந்த வேலையை செய்தாலும் நமக்கு வந்து அதற்கு ஒரு மெத்தடாலஜி வேணும், அந்த மெத்தடாலஜியை நம்ம அனுசரித்து சில அடிப்படை கொள்கைகளை அனுசரித்து பண்ண வேண்டும். அதை பண்ண வேண்டும் என்றால் அந்த 6WH என்ற அந்த கேள்வியை கேட்பதில் தப்பே கிடையாது. அதனால் அந்த கேள்வி கேட்ட அன்பருக்காகவே இந்த பதிவை போடுகிறேன், மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். ஏனென்றால் நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்காததுக்கு காரணம் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால கிடையாது, அவங்களுக்கும் தெரியாது, ஆனால் கேள்வி கேட்டால் எல்லாரும் கரைச்சி விடுவாங்க, வித்து ஊற்றிடுவாங்க நம்மளை அப்படிங்கிற பயத்தில் அவங்க கேள்வி கேட்கறது கிடையாது. சரி, இப்போ வந்து நம்ம இந்த காயத்ரி ஜபம் வந்து நம்ம எல்லாரும் பண்ணலாமா, யார் பண்ணலாம், ஏன் வந்து பண்ணுறோம் இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கும்போது எனக்கு அந்த ஒரு 16th century ஒரு ராஜா அவருடைய அந்த காலத்தில் வந்து ரம்ஜான் நோன்பு பண்ணுவதற்காக அவர்கள் பறை அறிவிக்கிறார்கள். இந்த இடத்துல எல்லாரும் கூடி, இந்த குறிப்பிட்ட இடத்துல எல்லாரும் கூடி இந்த பிரார்த்தனை கூட்டத்தை யாருக்கும் வரல அந்த நேரத்தில் வியாபாரத்தில் உட்காந்துட்டு இருந்தனாக்கா அவளுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறாள். ஆனால் நம்மளுடைய இந்த பிரம்ம வித்தை அப்படிங்கிற இந்த தர்மத்தில், இந்த பிராமணன் அப்படிங்கிற இந்த தர்மத்தில் இதில் யாரையும் வந்து நம்ம கம்பல் பண்ணுறது கிடையாது. நித்தியகர்மா அப்படின்னு சொல்கிறோம், அந்த நித்தியகர்மாவை நீ பண்ண வேண்டும். பண்ணினா உனக்கு ஒன்றும் அதில் ரிவார்டு இருக்கா என்னங்கிறது கிடையாது, பண்ணலைன்னா கட்டாயமாக அதனால் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பெரியவா சொல்லியிருக்கார். அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நித்தியகர்மான்னு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையாக வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம், அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு பாலை காய்ச்சுவோம். இப்போ அந்த பாத்திரம் சுத்தமாக இல்லைனாக்கா அந்த பாலை காய்ச்சணும், அந்த பால் திரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் அந்த நித்தியகர்மாங்கிறதும், நித்தியகர்மாவை செய், நித்தியகர்மாவை செய்யாமல் இருந்தால், அதாவது செய்யறதுக்காக நம்ம கொண்டு இப்போ அந்த பாத்திரம் கழுவுறதுக்காக நம்மளை ஒருத்தர் வந்து பாராட்ட போகிறது கிடையாது. பொதுவாகவே நம்ம வீட்டில் க்ளீனிங்லாம் நம்ம பண்ணி வச்சுருப்போம், யாரும் கண்டுக்கவே மாட்டோம் அதை பற்றி. அதனால் அந்த அதுக்குள்ள அதுக்காக நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை, ஆனால் அதை செய்யாமல் இருந்தால் ப்ராப்ளம் வரும். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். நம்ம இப்போ நம்ம எல்லையில் இருக்கோம், நம்ம போர் வீரர்கள் என்னன்னு இருக்கா,
இந்த காயத்ரிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு கிளென்சிங் பண்ணுறது நம்ம பாடியை. நம்மளை சுற்றி வந்து மாயினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் நமக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வரும். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்மளை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அந்த கிளென்சிங்கில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த நாசியை இது பண்ண கொண்டு நம்ம ஓம் பூஹூ ஓம் புவஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேச்சக்கா பூரக்கா ரேச்சக் கும்பக்கா ரேச்சக்கம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கிளென்சிங்காக பண்ணுறது. அடுத்தபடியாக நம்ம வந்து ஃபோக்கஸ்க்காக அட்டென்ஷனுக்காக நம்மளை வந்து டுவர்ட்ஸ் நம்ம ஹையர் எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளை ப்ரொபல் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடியது வந்து அந்த ஓம் பூர் புவ ஸ்வ ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன்ன பிரச்சோதயாத் அப்படின்னு இன்டோனேஷனோடு கொடுக்கக்கூடிய அந்த மந்திரம். இந்த இன்டோனேஷனை கரெக்டாக கற்றுக்கணும். இந்த இன்டோனேஷன் சரியாக இல்லை என்றால் அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்காது. இப்போது இந்த மாதிரியான காயத்ரி மந்திரத்தை யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், குருமுகமாக தெரிந்து கொண்டு, நீங்கள் இதை குருமுகமாக அறிந்து கொண்டீர்கள் என்றால் அதுக்கு தான் உபநயனம் என்று பெயர். அந்த உபநயனத்தை செய்து கொண்டால் நாம் பிராமணராகிவிடும். பிராமணன் என்றால் என்ன? பிரம்ம வித்தியை அனுசரிப்பவன். பிரம்ம வித்தியை என்றால் என்ன? பரம்பொருளான பறந்து விரிந்த அந்த பிரம்மனை அறிந்து கொள்வதற்காக சதா முயற்சி செய்து கொண்டிருப்பவன் தான் பிராமணன். இதுக்கு வேறு டெஃபினிஷனே கிடையாது. பிறப்பால் ஒருத்தரும் பிராமணனாக ஆக முடியாது. இந்த உபாசனை கர்மங்களை உபாசனை உபநயனம் என்று செய்து கொண்டு இந்த உபாசனை செய்தால் ஒழிய ஒருத்தர் வந்து தன்னை பிராமின்னு சொல்லிக்கவே முடியாது. சரி, இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நம்ம வந்து காயத்ரி ஜபம் என்பதை பற்றி சொல்லும்போது அந்த காயத்ரிக்கு ஒரு மீனிங் இருக்குது. அதை எப்படி இது பண்ணலான்னா, அதுக்கு முன்னாடி நம்ம அவர் ரெண்டு கேள்வி கேட்டார். ஒன்று, ஏன் 1000 ரூபா பண்ணுறோம்? இன்னொன்று, ஏன் வந்து பூனலை அதுக்கு முந்தின நாள் மாற்றிக்கிறோம்? இப்போ இந்த உபாகர்மா என்ற அன்னைக்கு வந்து பூனலை மாற்றிக்கொள்கிறோம். அன்றைக்கு வந்து நம்ம வேதம் அது சம்பந்தமான ஏதாவது ஒன்று, வேதம், சந்தம், மீமாம்சம், வியாக்கரணம், சூக்தம், உபனிஷதம், புராணம் என்று நம்ம நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து எது நம்ம லெவலுக்கு, நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அந்த நம்ம லெவலுக்கு இருக்கிறத அந்த வருஷம் படிக்க ஆரம்பித்து அடுத்த வருஷத்துக்குள்ளே அதை படித்து முடிக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அதுதான் அந்த உபாகர்மா. இப்போ வந்து அடுத்ததாக இந்த நித்திய கர்மா அப்படின்னு எடுத்துட்டோன்னாக்கா, அந்த நித்திய கர்மாவில் நாம் வந்து நம்மளை தினமும் சுத்தம் பண்ணிக்கிறோம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து நம்மளோட வந்து ஹையர் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ப்ரொபெல் பண்ணுறோம். அதை வந்து அதுக்கு இந்த காயத்ரிக்கு உண்டான மீனிங்கே என்னன்னு கேட்டால், ஐ மெடிடேட் அப்பான் எட்டர்னல் பிரில்லியன்ஸ் தட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் லைஃப் டு ப்ரொபெல் மை மைண்ட் towards subtle existence அப்படின்னு சொல்கிறோம். இந்த பரந்த விரிந்த நோக்கினை கொண்டுள்ள அந்த பரபிரம்மத்தை உணர்வு நிலையில் நாம் கொண்டு வர சதா பிரயத்தனப்பட்டு கொண்டிருப்பதற்கு இந்த காயத்ரி மந்திரம் நமக்கு துணை போகிறது. இப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு முழு மனதோடு சொல்லணும். இதுக்கு இந்த 1000 தடவை ஏன் சொல்கிறோன்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் வந்து காயத்ரி எடுத்துட்டவங்களுக்கு, உபாசனை எடுத்துட்டவங்களுக்கு சில நித்திய கர்மாக்கள் உண்டு. அதில் வந்து முக்கியமானது வந்து காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியது. இந்த ஜபம் வந்து காலையில் 108 தடவை, மதியம் வந்து 32 தடவை, சாயந்தரம் 64 தடவை பண்ணணும். இந்த விட்டு போன ஜபங்களால் நம்ம வந்து எந்த ஒரு சத்தியபிரமாணம் எடுத்துகிட்டு ஒரு காரியம் பண்ணாலும் அந்த ஒழுங்காக அதை பண்ணலைன்னா அதனால் நமக்கு சில தோஷங்கள் வரும். அந்த தோஷங்கள் வராமல் இருப்பதற்காக, அந்த விட்டு போனதற்காக, அது ஒரு காம்பன்சேஷனுக்காக ஒரு பண்ணுறது தான் நம்ம இம்போசிஷன் எழுதுக்கத்தில் டீச்சர் அந்த மாதிரி வந்து நம்மளே இதை செய்கிறது. இதெல்லாம் ஒரு நியமம், அனுஷ்டானம், நம்மளே நமக்கு நம்மளை ஈடுபடுத்தி கொள்வது. அதுக்காக தான் அந்த 108 முறை பண்ணுகிறோம். அப்புறம் சந்தியாவதனம் பண்ணினால், நான் சொல்லிட்டேன், பாத்திரம் அலம்புறதுனால யாரும் நம்மளை வந்து ஏன் பண்ணினேன்னு பாராட்ட போகிறதில்ல. அலம்பலைன்னாக்கா பால் காய்ச்சினா பால் கெட்டு போய்டும். அதே மாதிரி தான் இந்த சந்தி காயத்ரி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணினா வந்து நமக்கு தோஷம் இல்லாமல் இருக்கும். அதனால் நாம் வந்து செய்யக்கூடிய மற்ற கர்மாக்கள் நல்ல பலன்களை அளிக்கும். இந்த காயத்ரி மந்திரம் வந்து கிளென்சிங், ப்ரொட்டெக்ஷன், அது தவிர நம்மளுடைய எவல்யூஷன், இது மூணுத்துக்கும் இந்த காயத்ரி மந்திரம் வந்து ஒரு சாதனம். இது ஒரு ஸ்விட்ச் வேர்டு. இதை வந்து கரெக்ட் இன்டோனேஷனோட
நம்ம சொல்கிறதுக்கு பழகிக்கணும். மாடுலேஷன் சரியில்லை என்றால் இந்த காயத்ரி மந்திரத்துக்கு பலன் இருக்காது. ஏனென்றால் இது வேதிக் சான்ஸ்கிரிட்டில் அமைந்த ஒரு மந்திரம். இந்த இன்டோனேஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரியலைன்னா அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒருத்தரை எங்கள் வீட்டுக்கு வாங்கோன்னு கூப்பிடுறோம். அப்போது வந்து வெறுப்போ கோமோ வீட்டுக்கு வந்துரு வந்துரு இப்படியா சொல்லுவோம், இல்லை எங்கள் வீட்டுக்கு வாங்கோ கட்டாயம் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பா பாசமாக சொல்கிறோம். அதே தான் அந்த காலத்தில் அந்த வேதிக் சான்ஸ்கிரிட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாடுலேஷன், இந்த டோனல் மாடுலேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. இன்னொன்று, அந்த வேதிக் சான்ஸ்கிரிட் தான் வந்து இயற்கையோடு நாம் கம்யூனிகேட் பண்ணுவதற்கான ஒரு லாங்குவேஜ். இப்போது நம்ம இந்த வந்து சூக்ஷ்ம உலகம், காரண உலகம், ஸ்தூலம், அதுக்கப்புறம் சூஷ்மம் அப்படிங்கிற அந்த மூணு இருக்குது. அது எல்லாத்தையுமே இதில் வந்து அந்த அன்வயக்கிரமம், அந்த மந்திரத்தோட அன்வயக்கிரமம் பார்க்கலாம். ஓம் பூர் புவ ஸ்வ ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன்ன பிரச்சோதயாத். அதை வந்து அன்வயக்கிரமமாக பார்த்தாக்கா தீமஹி சவித்துகு தேவஸ்ய தத் வரேண்யம் பர்க யஹ தியஹ நஹ பிரச்சோதயாத். ஐ மெடிடேட் அப்பான் த லைஃப் கிவிங் டிவைனிட்டி ஹூ சுப்ரீம் பிரில்லியன்ஸ் ப்ரொபல்ஸ் மை மைண்ட் ஃப்ரம் த கிராஸ் டு த சட்டில் பிளேன்ஸ் அப்படிங்கிறது வந்து என் மனதை காரண ஸ்தூல சூக்ஷ்ம நிலைகளுக்கு அப்பால் உயர்த்தி எடுத்து செல்லக்கூடிய உயிர் அளிக்கும் ஒப்பற்ற ஒளியை நான் தியானிக்கிறேன் என்பது தான் இதற்குண்டான பொருள். இப்போ இந்த காயத்ரி மந்திரம் வந்து சந்தம் கேட்டேன்னாக்கா இது வந்து ஒரு மூணு லைனு 8 syllables இருக்கும் ஒன்று ஒன்றுத்துலையும். இதை தான் காயத்ரி சந்தம்னு சொல்கிறோம். காயத்ரி வந்து சந்தஸ்ய, அதாவது சந்தங்களுக்கெல்லாம் தாய் அப்படின்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு அது ஒரு உயர்ந்த சந்தம். இந்த சந்தம் மீட்டருங்கிறதே வந்து நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனை உண்டாக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன், கிளென்சிங் இது எல்லாத்தையும் தரக்கூடியது. இப்போது அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த காயத்ரி நம்ம செய்கிறோம், செய்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மை வருது, அப்படி செய்யாமட்டால் என்ன தீமை வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து நான் சொல்லிட்டேன். தீமைங்கிறத பற்றி பேசுகிறத விட மற்ற கருமங்கள், நம்ம செய்யக்கூடிய மற்ற கருமங்கள் பலன் தர வேண்டும் என்றால் இந்த காயத்ரியை செய்ய வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும். இதில் முக்கியமாக ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஓம் காயத்ரி சந்தியா என்று ஒரு புத்தகம். அது வந்து சுவாமி முக்தியானந்தா அவர்கள் எழுதியது, ராமகிருஷ்ணா மிஷன் பப்ளிஷ் பண்ணது. இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் காயத்ரி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் படிக்க வேண்டும். அதில் வந்து இந்த இந்த உலகத்தில் நம்ம வந்து இந்த பிரயாணத்தில் இந்த காயத்ரி மந்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரயாணத்தில் போகிறோம், நம்ம கையில் ஒரு டிக்கெட் இருந்தால் தான், இல்லைன்னா எங்கேயான வழியில் இறக்கி விட்டுருவோம். அந்த மாதிரி இந்த காயத்ரி மந்திரம், இந்த நம்ம பிரயாணம் தடைபடாமல் இருக்க வேண்டும், நம்மளுடைய நம்மளுடைய குறிக்கோளை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த காயத்ரி மந்திரம் நமக்கு தேவை. இது வந்து நம்ம போகிற அந்த பிரயாணத்துக்கு ஒரு டிக்கெட் மாதிரி. அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை விட்டு விடாதீர்கள். இந்த என்னுடைய பதிவியை பார்த்து யாராவது இது வரைக்கும் செய்யாதவர்கள் செய்ய ஆரம்பித்தீர்களா என்றால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் இந்த காயத்ரி மந்திரத்தால் என்ன சாதிக்க முடியும் என்று கேட்டிருந்தால், நம்ம எல்லோரும் வந்து பிளானட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நம்ம எல்லோரும் மேலேயும். இதுவும் நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கோம். இந்த 9 கோள்களும் நம்ம மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு பண்ணுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி உண்டு பண்ணுகிறது என்றால், எனக்கு கிரகநிலை சரியில்லை இது அதில் சொல்கிறோம் இல்லையா, நம்ம அதை எப்படி உண்டு பண்ணுறோம், திக் தேவதைகள் தான் அவருக்குரிய. இந்த திக் தேவதைகள் வந்து இந்த 9 பிளானட்டுக்கு சேவகர்கள். அவர்கள் மூலமாக தான் இந்த நற்பலன்களும் தீய பலன்களும் நமக்கு வருகின்றன. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தினமும் காத்தால் எழுந்துட்டு இந்த திக் தேவதைகளை வணங்குகிறோம். திக் தேவதைகளை வணங்கும் பொழுது இந்த மாயையின் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது அவித்யை அஸ்மிதா, அவித்யா அஸ்மிதா, ராகம் துவேஷம், அபினிவேஷம் அப்படின்னு சொல்கிறோம். அவித்யா அஸ்மிதா ராகம் துவேஷம் அபினிவேஷம். அவித்யா என்பது இந்த ஒரு என்னோட ஐடென்டிட்டி, இந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிட்டியோடு என்னை தொடர்பு படுத்தி கொண்டு என்னோடய உண்மையான ஐடென்டிட்டி என்ன, இறைநிலையோடு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி தான் என்னுடைய உண்மையான ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை மறந்து போகிறது தான் அவித்யா. இப்போ அதிலேருந்து வருவது அஸ்மிதா ராகம் துவேஷம் அபினிவேஷம்ங்கிறது. இது பற்றி சௌந்தர்ய லஹரியுடைய பதிவுகளில் நான் ரொம்ப விரிவாக சொல்கிறேன். அதை கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் நீங்கள்.
இந்த திக்தேவதா வந்தனத்தை பண்ண வேண்டும். இந்த திக்தேவதா வந்தனத்தை நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும் என்றால், நமக்கு வந்து ஒரு நல்ல மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம இப்போ இந்த காலத்தில் குழந்தைகள் வந்து என்னெல்லாம் தப்பெல்லாம் செய்கிறாங்க, அதாவது ரொம்ப ஒரு வீக் மைண்டடாக இருக்காங்க. டேட்டிங், லிவிங் இன், இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருத்து, இன்னும் ஒரு 20 வருஷம் முன்னாடியே 10 வருஷம் முன்னாடியே நுழைஞ்சிருத்து, ஆனால் இன்றைக்கு ரொம்ப தலைவிருத்து அடுகிறது. இதெல்லாம் வந்து ஒரு மென்டல் வீக்னஸ். நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரியணும் இவாள் நம்மளுடைய லைஃப் பார்ட்னருங்கிறது. அந்த அளவுக்கு நம்மளை இன்ட்யூஷன் வேலை செய்யணும். அப்படியும் இல்லை, அந்த ஒரு மென்டல் வீக்னஸ்னால் என்ன ஆகுது, அவருடைய பியர் ப்ரெஷருக்கு அவர்கள் இடம் கொடுத்து இந்த மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபட ஆரம்பித்துள்ளார்கள். இதனால் நமக்கு வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் நிம்மதியும் கிடைக்கப் போவதில்லை. இது இப்படியே நம்ம சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருப்போம். இப்போது வந்து நம்ம சில பேர் வந்து இதில் இந்த மாதிரி ஒரு கேள்வி இன்றைக்கி வருது, ஏன் சமஸ்கிருத்தெலாம் சொல்லணுமா தமிழில் சொல்லக்கூடாதா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டுபிடித்தவர் வந்து விஸ்வாமித்ரர் மகரிஷி. அவர் வேதிக் சான்ஸ்கிரிட்ல தான் சொல்லியிருக்கார். வேதிக் சான்ஸ்கிரிட்னால் என்ன அப்படின்னா, வேதிக் சான்ஸ்கிரிட்க்குன்னு இன்டோனேஷன்ஸ் இருக்குது. இன்டோனேஷனுங்கிறது அந்த 3 ஸ்வரங்களில் சொல்கிறோம். அந்த வேதிக் சான்ஸ்கிரிட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா, மனிதன் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலத்தில் பேசப்பட்ட மொழியினால் அது வந்து இயற்கையோடு இயற்கையில் இந்த பறவை எப்படி கத்துறது, இயற்கையில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை ஆதாரமாக வைத்து ஏற்பட்ட மொழி அது. அதனால் இயற்கைக்கும் அந்த மொழிக்கும் உள்ள தொடர்பினால், இயற்கையோடு பேச வேண்டும் என்றால் இயற்கைக்கிட்ட போய் எனக்கு இது வேணும்னு நம்ம கேட்கணுன்னாக்கா அந்த இயற்கையோட லாங்குவேஜில் தான் நம்ம பேசணும். இப்போது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, அவருக்கு தமிழ் தெரியணும்னா நான் அவர்கிட்ட தமிழ் தான் பேசணும், இல்லை அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியணும்னா அவர்கிட்ட நான் ஹிந்தியில் தான் பேசணும். அதே மாதிரி தான் இயற்கைக்கு தெரிந்த அந்த மொழியில் தான் நீங்கள் இயற்கைகிட்ட பேச வேண்டும். சரி, இப்படி சொன்னால் புரியலன்னா நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். நம்ம ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டோ, அதுக்குண்டான பூஜைகளை பண்ணி அந்த மரத்துக்கிட்ட நீ எனக்கு நல்லா ஒரு பழத்தை கொடுக்கணும் அப்படின்னா, மாம்பழம் கொடுக்கணும்னா அந்த மரம் வந்து மரத்துக்கூட நீங்கள் பேசினாலே அது கொடுத்துரும். அதை நீங்கள் உணர்ந்தால்தான் நடக்கும் அது. ஆனால் நம்ம போய் என்ன கேட்குறோம், போய் முருகர்கிட்ட போய் மாம்பழம் கேட்குறோம், முருகா எனக்கு மாம்பழம் கொடுன்னு தமிழில் கேட்குறோம். ஏன்னா நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது. அப்போ முருகா என்ன பண்ணுறார், ஏன்ப்பா எனக்கே மாம்பழம் இல்லை, நான் மயில் மேலே ஏறி ஊரெல்லாம் சுற்றி வந்துட்டேன், எனக்கே கிடைக்கல, எங்கள் அண்ணன் வாங்கிட்டு விட்டான், சரி நான் போய் எங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன் உனக்கு மாம்பழம் கொடுக்க சொல்லி. அப்புறம் அண்ணன்ட்ட போவார். அண்ணா என்ன பண்ணுவார், கணபதி போகிறார் அவர் அப்பா கிட்டே போய்ட்டு, அப்பா அப்பா இந்த மாதிரி மாம்பழத்தை கொடுங்குறான் அவன் ஒருத்தருக்கு அப்படின்னு. அது ஏன்பா நீ அவருக்கு கொடுக்க போகிற, உனக்காக அவங்க அம்மா கொடுத்துருக்கா, பெரிய யாரோ மகான்கள் வந்து அவள்கிட்ட கொடுத்து உனக்கு கொடுக்க சொல்லியிருக்க, உனக்காக தான் உனக்கு கிடச்சிருக்குது, அதையும் ஏன் அவள்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நம்மகிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறா, நம்ம கொடுக்கணும் மூலியம் அவளுக்கு. சரி, அப்போ நான் வந்து உங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன். சரி, நான் அதுக்கப்புறம் அம்பாள்கிட்ட போய் கேட்குறான். அம்பாள்கிட்ட யாரான எதாவது கேட்டானாக்கா அவள் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டா, தந்துருவா. இப்படி அம்பாள் வந்து கேட்குறவாளுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கறதுனால தான் அவர் சிவன் வந்து 64 தந்திரங்களை பண்ணி நல்ல ஒரு ஹேர்டில்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. அம்பாள் கிட்டே போக முடியாது. அந்த ஹேர்டில்ஸ்லாம் நீங்கள் 64 தந்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஹேர்டில்ஸை கிராஸ் பண்ணால் தான் இந்த ஸ்ரீ வித்தியங்கிறது கிடைக்கும். அந்த ஸ்ரீ வித்தியை, அந்த தந்திரங்களால் வரக்கூடிய அந்த பணம் புகழ் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆட்படாமல் போகும்போது தான் ஸ்ரீவித்தை என்பது கிடைக்கும். அந்த ஸ்ரீவித்தை என்பது கிடைத்தால் தான் அம்பா கிட்டே போக முடியும். அம்பாள் கிட்டே போயிட்டேன்னா நீ எது கேட்டாலும் கொடுத்துருவா. அதனால் அம்பாள்கிட்ட போகிறதுக்கே அவர் இத்தனை ஹர்டில்ஸ் வச்சுருக்கார். ஸோ அம்பாள்கிட்ட போய் கேட்குறா, உடனே சிவன் மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். உடனே அம்பாள் ஓகே கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு விட்றா. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, யாராவது எதாவது கேட்டால் நம்ம கொடுக்காம இருக்கக்கூடாதுங்கிறது. அதனால் இப்போது இத்தனை ஆஃபீஸில் உங்கள் ஃபைல் போயிருக்கு, நீங்கள் ஒரு மாம்பழம் தான் கேட்டல், இத்தனை ஆஃபீஸ்க்கு உங்கள் ஃபைல் போயிருக்கு. இது போயிட்டு வரத்துக்கு டைம் ஆகிறதோ இல்லையோ, அதுக்கு டைரெக்டாக அந்த மரத்து முன்னாடி போய் நின்று அந்த வேதிக் சான்ஸ்கிரிட்டில் போய் சொன்னால் அந்த மரமே பழத்தை தந்துருமோ இல்லையோ. அதுதான் அந்த வேதிக் சான்ஸ்கிரிட்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெப்பாசிட்டி. அது ஒரு சயின்டிஃபிக் லாங்குவேஜ். இதை நீங்கள் எப்பேற்பட்டு நீங்கள் எவ்வளோ சேலஞ்ச் பண்ணாலும், எவ்வளோ அதை நீங்கள் மட்டம் தட்டினாலும், என்ன தான் பண்ணினாலும் இது மாறவே மாறாது. இது ஒரு சயின்டிஃபிக் லாங்குவேஜ். இது கட்டாயம் காலத்தை மீறி வளர்ந்து இது நிலையாக நிறுத்தி காட்டும். இந்த சயின்டிஃபிக் லாங்குவேஜ் தான் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரே லாங்குவேஜ். இதை ஆதாரமாக வைத்து தான் மற்ற எல்லா மொழிகளும் வந்திருக்கின்றன. அதனால் இந்த வேதிக் சான்ஸ்கிரிட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த வேதிக் சான்ஸ்கிரிட்டை நம்ம கற்றுக்கிறது தான் நல்லதே ஒழிய,
அந்த கத்துண்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மந்திரங்களை குருமுகமாக வாங்க வேண்டும். குருமுகமாக வாங்கி இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை, நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோனாக்கா கட்டாயமாக இதை வந்து குருமுகமாக வாங்கி படிக்கலாம். யார் படிக்கலாம் யார் படிக்கக்கூடாது என்பதை பற்றி வேதங்களிலேயே சொல்லியிருக்கிறார்கள். அவர் சுவாமி முக்தியானந்தா அவர்களுடைய புத்தகத்தை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். வேதங்களிலேயே இது வந்து யார் விருப்பப்பட்டு வந்தாலும் அவர்கள் வந்து இந்த மார்க்கத்தில் வர வேண்டும் என்று வருபவர்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுக்கலாம் என்று தான் அதில் எழுதியிருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த உபாசனை கிரமத்தை ஒழுங்காக செய்வார்களா என்று அந்த ஆச்சாரியர் அதை வந்து சித்தம் பண்ணிட்டு கொடுக்கணும். அடுத்தது பெண்கள் செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்தில் பெண்களுக்கும் இந்த காயத்ரி மந்திர உபாசனை வந்து கொடுக்கப்பட்டது. பிற்காலத்தில் ஏதோ காரணத்தினால் கொடுக்கறதை நிறுத்திவிட்டார்கள். அதனால் யாரும் செய்யக்கூடாது என்பதில்லை. ஆனால் உபாசனை என்பதை எடுத்துக்கொண்டால் அதை கட்டாயம் செய்ய வேண்டும், செய்யவில்லை என்றால் தோஷம் வரும் என்பதால் இந்த 1000 முறை காயத்ரி செய்வது அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி ஸ்ரீவித்தே, பிரம்ம வித்தே ஸ்ரீவித்தே, இந்த ரெண்டுத்திலும் உங்களுக்கு எந்த உபாசனை மார்க்கம் கிடைத்திருந்தாலும், அது நீங்கள் செய்த பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு உபாசனை மார்க்கம் கிடைத்தாலும், அந்த உபாசனை மார்க்கத்தை எடுத்துக்கொண்டவர்கள் அந்த மார்க்கத்தில் உள்ளான அந்த கட்டாயமாக அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றி நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவினை இடுகிறேன். இந்த பதிவினை கேட்டப்புறம் காயத்ரி மந்திரத்தை இதுவரைக்கும் உபாசனை எடுத்துண்டு உபநயனம் எடுத்துண்டு செய்யாதவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம். நாம முதிரும் நேயர்களுக்கு வணக்கம். ஓம் பூர்புவ ஸ்வ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரசோதயாத்.